ராமபுரம்னு ஒரு ஊர்ல ஜானகின்னு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பையன், அவன் பேரு வருண். வீட்டு பக்கத்துல உள்ள வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சான். அப்புறம் வருணுக்கு கல்யாண வயசு வந்ததுனால அவனுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா தேடிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல அனாமிக்கான்னு ஒரு பொண்ணை பார்த்து வருணுக்கும் ரொம்ப பிடிச்சதால அவனும் சரின்னு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே வருணுக்கும் அனாமிக்காக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இப்படி கல்யாணம் ஆன உடனே ஜானகி அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க. அனாமிகா, இந்தா வீட்டு சாவியை நீயே வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இனி வீட்டு பொறுப்பெல்லாம் உன்னோடது. ஐயோ அத்தை, இதெல்லாம் எனக்கு என்ன அத்தை தெரியும், திடீர்னு நீங்க இப்படி சாவி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த சாவி எடுத்துக்கவே மாட்டேன் அத்தை, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை பண்றேன், நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஆஹா, எனக்கு தங்கமான மருமக கிடைச்சிருக்கா அப்படின்னு ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஜானகி, அனாமிகா, வருண் மூணு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்க. வருணுக்கு வயல் வேலையில அத்தையும் மருமகளும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒத்துமையா சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு நாளைக்கு அனாமிகா வருண் கிட்ட இப்படி சொன்னான். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேங்க. அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சந்தோஷமாவே இல்லன்றியா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமேங்க, என்னோட சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தியும் சித்தப்பாவும் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. எனக்கு கல்யாணம் ஆனா என்ன மாதிரி கணவர் கிடைப்பாரோன்னு, என் வாழ்க்கையில நான் இன்னும் என்னெல்லாம் கஷ்டம் வருமோன்னு பயந்தேங்க. ஆனா இப்போ உங்களை மாதிரி கணவர் கிடைச்சது என் பயத்தெல்லாம் போக்கி நான் தினமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்னோட மனைவிய நான் ஒழுங்கா பாத்துக்காம வேற யாரு பாத்துப்பா? அது என்னோட கடமை. என்னங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. என்ன விஷயம் கேளு, நான் உனக்கு சத்தியம் பண்றேன். நீங்க எப்பவும் என்னை விட்டு போக கூடாது, நீங்க எல்லாமே என்னால இருக்கவே முடியாது. அது எப்பவும் நடக்காது, நீ பயப்படாத, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், போதுமா? அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஆசையா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்போ நாட்டுல எல்லா இடத்துலயும் கொரோனா வைரஸ் பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்களுக்கு அந்த வைரஸை பத்தி நினைச்சாலே பயமா இருந்தது. அதனால கவர்மெண்ட் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு லாக்டவுன் போட்டாங்க. இதை கேட்ட உடனே வருணுக்கு பயமாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அனாமிகா வருண் கிட்ட இப்படி சொன்னான். என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு பயத்துல இருக்கீங்க நீங்க? இதோ பாரு, இந்த வைரஸ்னால மொத்த நாடும் லாக்டவுன்ல இருக்கு. நட்டு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடணும், இல்லனா எல்லாம் வீணா போயிடும். நாளைக்கு போய் அதெல்லாம் விற்க முடியுமான்னு பாக்கலாம். ஐயோ, இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப கஷ்டங்க. தினம் தினம் நியூஸ்ல பாக்குறீங்கல்ல, தினமும் நிறைய பேர் இறந்து போறாங்கங்க. நீங்க போகாதீங்க. அது எப்படி அண்ணாமிக்கா, கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் இப்படி வீணா போச்சுன்னா எப்படி? ஒன்னும் ஆகாது, நான் போயிட்டு ஜாகிரதையா வந்துடுறேன், நீ ஒன்னும் பயப்படாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு வருண் அனாமிகா வேண்டாம்னு சொல்லியும் அடுத்த நாளைக்கு டிராக்டர்ல எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு பட்டணத்துக்கு போனான். பட்டணத்துல எல்லாத்தையும் வித்தான். இப்படி எல்லாத்தையும் வித்த பணத்தை அடுத்த நாளைக்கு வீட்டுக்கு வந்தான். வருணை பார்த்த உடனே ஜானகிக்கும் அனாமிகாக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அனாமிகா வருண் கிட்ட வந்தா. என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, இப்பதானே பட்டணத்துல இருந்து வந்தேன், அங்க நிறைய கேசஸ், ஜாகிரதையா இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வருண் வீட்டுக்குள்ள போனான். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்தே வருணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இரும்பிக்கிட்டே இருந்தான். அதை பார்த்த உடனே அனாமிகாக்கு கவலை ஆயிடுச்சு. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க, ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டா நல்லதுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாஸ்கை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்க டாக்டர் வருணை செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்ததும் அந்த வைரஸ் பாசிட்டிவ்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அனாமிகாவுக்கு பயம் வந்துருச்சு, அழ ஆரம்பிச்சுட்டாவ. இத பார்த்த வருண் இப்படி சொன்னான். அனாமிகா, இப்ப என்னாச்சு, கொஞ்ச நாள்ல சரியாயிடும், அனாவசியமா பயப்படாத அப்படின்னு தைரியம் சொன்னான். அப்படி கொஞ்ச நாளைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு, நிறைய பணமும் செலவாச்சு. தினம் தினம் வருணோட நிலைமை மோசமாயிடுச்சு. ஒரு நாள் காலையில அனாமிகா வருணை பார்க்கலான்னு வரும்போது வருண் இறந்து போயிட்டான். வருண அந்த நிலைமையில பார்த்த அனாமிகா கூணி குறுகி போனா. ஒரே நிமிஷத்துல அவளோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அனாமிகாவால இந்த இழப்புல இருந்து மீறவே முடியல. அப்போ ஜானகி அனாமிகா கிட்ட வந்தாங்க.
அம்மா அனாமிகா, நடந்ததெல்லாம் மறந்துருமா, நார்மலா இருமா அப்படின்னு ஜானகி அனாமிகாவுக்கு தைரியம் சொன்னாங்க. ஆனா அனாமிகா எதுவும் பேசாம மௌனமாவே இருந்தா. நீ இப்படி இருக்கிறதுனால நான் சொல்லல, வீட்டை நடத்த கொஞ்சம் கூட பணம் இல்லம்மா, இருந்த பணம் எல்லாம் தீந்துருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. ஜானகி அப்படி சொன்ன உடனே அனாமிகா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுக்கிட்டா அனாமிகா. டிராக்டரை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனான். அதை பார்த்த ஜானகி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் மெதுவா சொந்தமா வயல்ல எப்படி வேலை செய்யணும்னு கத்துக்கிட்டா அனாமிகா. அவளோட வயல்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்துல உள்ள மத்தவங்க வயல்லையும் வேலை செஞ்சா. இப்படி குடும்பத்தை நடத்த பணம் கிடைச்சது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அறுவடை முடிஞ்சோடனே பணம் கையில வந்துச்சு. அவங்களோட கஷ்டமும் கொஞ்சம் தீந்தது. அனாமிகா அவங்க வீட்டுக்காக உழைச்சுக்கிட்டே இருந்தா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்ற விஷயத்தையே அவ மறந்துட்டா. ஒரு நாளைக்கு ஜானகிக்கு அனாமிகா சோகத்திலயும் கஷ்டத்திலயுமே இருக்கான்னு தோணுச்சு. பாவம் என் மருமக, சின்ன வயசுலயே அவ புருஷனை இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. அவளை நினைக்கும் போதெல்லாம் என் கண்ணிலேருந்து தண்ணியா வருது. அவளுக்கு ரொம்ப சின்ன வயசு. யாரு என்ன நினைச்சாலும் சரி, அவளுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கைய நான் மாத்தணும். நான் முடிவு பண்ணத கண்டிப்பா அனாமிகா கிட்ட சொல்லணும் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க ஜானகி. அப்புறம் அன்னைக்கு அனாமிகா வீட்டுக்கு வந்த உடனே ஜானகி இப்படி கேட்டாங்க. அம்மா அனாமிகா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. என்ன விஷயம் அத்த? நீ மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கணும். என்ன அத்த, மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? உனக்கு ஒன்னும் அவ்வளோ வயசாலம்மா, சின்ன வயசுலயே புருஷனை இழந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, எல்லாரும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலையா? உனக்கு ஒரு அத்தை மாதிரி இல்லாம உன்னோட அம்மா மாதிரி உனக்கு நல்ல விஷயம் சொல்றேன். நான் சொல்றத கேளு அனாமிகா. அப்படி இல்ல அத்த, நான் உங்களை தனியா விட்டுட்டு எங்கேயுமே போமாட்டேன். நீ என்ன பத்தியெல்லாம் யோசிக்காத அனாமிகா, நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஜானகி உறுதியா சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஜானகிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச பையன் கிஷோரை கூப்பிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் அனாமிகா கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் கேட்ட கிஷோர் இப்படி சொன்னான். அனாமிகாவை பத்தி எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க, அவங்களை கல்யாணம் பண்ண எனக்கு இஷ்டம்தான். அப்போ பக்கத்துல இருந்த அனாமிகா இப்படி சொன்னான். ஆனா என்னோட கோரிக்கை என்னன்னா, நான் கல்யாணம் செஞ்சு இங்கிருந்து போயிட்டா எங்க அத்தை இங்க தனியா இருப்பாங்க, அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் என் அத்தை என் கூடியதான் இருக்கணும். அது உங்களுக்கு ஓகேன்னா தான் நான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லுவேன். அனாமிகா அவ கோரிக்கைய சொன்ன உடனே கிஷோர் அவகிட்ட இப்படி சொன்னான். அது பரவாயில்ல, ஜானகி அம்மாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம், நம்மளே அவங்கள நல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னதுக்கு கிஷோர் ஓகேன்னு சொன்னான். இப்படி மருமகளுக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வச்சாங்க ஜானகி. அப்புறம் அனாமிகா புது வாழ்க்கைக்கு அட்ஜஸ்ட் ஆயிக்கிட்டா. ஜானகியும் அனாமிகா கிஷோரோடய இருந்தாங்க. எத்தனையோ கஷ்டப்பட்ட அனாமிகா இப்போ சந்தோஷமா அவ வாழ்க்கைய வாழறத பார்த்து ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி அவங்க மூணு பேரும் அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அட்சயபுரம்னு ஒரு கிராமத்துல சாரதா அனாமிகான்னு மாமியாரும் மருமகளும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஏழை குடும்பம். ஒரு காலத்துல அவங்க ரொம்ப பணக்கார குடும்பமா தான் இருந்தாங்க. சில பேரோட துரோகத்தால அவங்க எல்லாத்தையும் இழந்து நடு உத்தரவுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க குடும்பம் மொத்தமும் ஒரு ஓலை குடிசையில தான் வசிக்கிறாங்க. அந்த குடிசையில மாமியார் மருமக தவிர அவங்க பையனும் இருக்கான். ஒரு நாள் மருமக மாமியார் கிட்ட இப்படி சொன்னான். அத்த அத்த, எங்க இருக்கீங்க அத்த? என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்கு கூப்பிடுற, என்னாச்சு? அத்த எனக்கு என்னவோ செய்யுது, புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா மருமக. அத கேட்ட உடனே அத்த இப்படி சொன்னாங்க. அப்படின்னா நீ அம்மாவாக போறம்மா? ஐயோ கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழ ஆரம்பிச்சாங்க அத்த. இதெல்லாம் பார்த்து மருமக அனாமிகாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. அத்த, இந்த மாதிரி நல்ல செய்தியை கேட்டு எதுக்கு இப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லாத்த. வருத்தப்படாம வேற என்ன செய்ய சொல்ற? ஏற்கனவே நம்ம நிலைமை சரியே இல்லை. இப்போ குழந்தை வேற பிறந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா கூட பரவாயில்லம்மா, ஆனா குழந்தைக்கு நேரா நேரத்துக்கு பால் கொடுக்கணும். பால் கொடுக்கணும்னா நீ நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும். நமக்கு அந்த வசதி இல்லையம்மா. அதனாலதான் அழற அனாமிகா,
என்ன செய்யறது? ஐயோ அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க, நான் வேணா அபோர்ஷன் பண்ணிக்கிறேன். ஐயோ என்ன பேச்சு பேசுறமா? வேண்டாமா, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாத. கருப்பையில இருக்கிற குழந்தைய கொல்ல யாருக்கும் ரைட்டு கிடையாது. கஷ்டமும் நஷ்டமும் அதை பார்த்துக்குமோ, மற்றபடி எல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. அந்த விஷயத்த கணவன் கிட்டையும் சொன்னான் அனாமிகா. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சாரதாவும் அவங்க பையனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனாமிகாவுக்கு மருந்து பழங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு கார் வந்து அவங்க மேல மோதி அவங்க ரெண்டு காலும் அடிபட்டு வீங்கி போச்சு. பாவம் அவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல சேர வேண்டியதாயிடுச்சு. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுனால ரொம்ப செலவு இல்லாம ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா நடக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு டாக்டர். அதை கேட்டு அனாமிகா ரொம்ப கவலைப்பட்டா. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேரும் பெட்லயே இருந்தாங்க. அனாமிகா தான் ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா குடும்பம் நடத்துறது மட்டும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அனாமிகா தான் மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படி நினைச்சுக்கிட்டா, இப்ப நான் என்ன செய்யறது? நானும் கர்ப்பமா இருக்கேன், எந்த வேலையும் செய்ய முடியாது. குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. எனக்காக இல்லைனாலும் அத்தைக்கும் அவருக்காகவாவது நான் ஏதாவது வேலை செய்யணும். அவங்களுக்கு மருந்து வாங்க கூட பணம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கூட வெளியே போய் வேலைக்காக ட்ரை பண்ணா. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் கண்ணில் பட்டது. அனாமிகா அங்க போனா. ஐயா, எனக்கு இங்க ஏதாவது வேலை இருந்தா தரீங்களா அப்படின்னு பாவமா கேட்டா அந்த ஹோட்டல்காரர் கிட்ட. அப்போ அவர் அனாமிகாவை பார்த்து இப்படி சொன்னாரு. அம்மா, உன்னை பார்த்தா கர்ப்பவதி மாதிரி இருக்கு. நீ இங்க என்ன வேலை செய்ய முடியும்? இங்க பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் கழுவணும், வெயிட் எல்லாம் தூக்கணும், ஹோட்டல் முழுசா சுத்தம் செய்யணும், டேபிள் பெஞ்ச் எல்லாம் துடைக்கணும், ரொம்ப வேலை இருக்குமா. உன்னால அதெல்லாம் முடியாதுமா. ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் கர்ப்பமா இருந்தா கூட கண்டிப்பா டெய்லி இங்க வரேங்க. என்னோட குடும்ப நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் குடும்ப நிலைமை சரியில்லைங்க. என்னோட மாமியார், என் கணவன் ரெண்டு பேரும் கால் உடைஞ்சு படுத்த படுக்கி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லைங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஐயா, தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்க அப்படின்னு அழுதா. அதை கேட்டு அவருக்கு பாவம் என்ன சொல்றதுன்னே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி சொன்னாரு. சரிம்மா, சின்ன சின்ன வேலையெல்லாம் நீ செய், வெயிட் தூக்குற வேலையெல்லாம் வேற யாரும் செய்யட்டும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற டேபிள் எல்லாம் சுத்தம் பண்ணி தரையெல்லாம் தொடச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ வேலை முடிஞ்சது. அப்போ அனாமிகா ஹோட்டல்காரர்கிட்ட வந்தா. ஐயா, எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேங்க, என் வேலை எல்லாம் முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன் ஐயா. அப்போ அவரு ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடை அவளுக்கு கொடுத்தாரு. இந்தம்மா, இந்த சாப்பாடை எடுத்துக்கோ. அப்புறம் உனக்கு சம்பளம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு இல்லாம தினமும் கொடுத்துறேன், உனக்கு உபயோகமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. அவ அதை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க செஞ்ச இந்த உதவிய எந்த ஜென்மத்திலயும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தா. அவ நேர வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடை கொடுத்தா, அப்படியே மருந்தையும் கொடுத்தா. அம்மா, அனாமிகா, உனக்கு இந்த சாப்பாடு பணம் எப்படிமா கிடைச்சது? இந்த மருந்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்போ தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா, இப்ப நான் என்ன சொல்றது கடவுளே? இப்போ நான் வேலைக்கு போன விஷயம் தெரிஞ்சா என்ன வேலைக்கு போக விட மாட்டாங்க. வேலைக்கு போலன்னா வீட்லயே இருக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது மாமியார், அனாமிகா ஏன் பேசாம இருக்க, பதில் சொல்லு அப்படின்னு சத்தமா கேட்ட உடனே அனாமிகாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி பதில் சொன்னா. யாரோ ஜமீன்தாராத்த, இன்னைக்கு அவரோட பையனுக்கு பிறந்த நாள்னு நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு பணம் சாப்பாடுன்னு எல்லாம் கொடுத்தாரு. அந்த பணத்துலதான் மருந்து வாங்கிட்டு வந்தேன். கடவுளை பாத்தியா அனாமிகா? கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நம்மளுக்கு நடுவுலதான் இருக்காரு. நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு தெரிஞ்சு கடவுள் அந்த யஜமான் ரூபத்துல நமக்கு உதவி செஞ்சிருக்காரு பாத்தியா. அதுக்கு அனாமிகா ஆமா அத்தைன்னு சொன்னா. அப்படியே அன்னைக்கு பொழுதும் போச்சு. அதுக்கு மறுநாள் கூட அனாமிகா வேலைக்கு போய் பணம் எடுத்துக்கிட்டு வந்தா.
அப்ப கூட ஏதோ காரணம் சொன்னா அத்தைக்கு. அப்படியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டல் எஜமானருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அங்க யாருமே இல்ல. அப்போ அனாமிகா அங்க வந்தா. அவரு கீழே விழுந்திருக்கிறத பார்த்தா. அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அனாமிகா. அங்க டாக்டர் அந்த ஹோட்டல் ஓனரை டெஸ்ட் பண்ணி அனாமிகா கிட்ட இப்படி சொன்னாங்க. அவரோட ஹார்ட்ல இருக்கிற மூணு வால்வும் அடைச்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செய்யணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி டாக்டர், நான் ஒரு தரம் அவர்கிட்ட பேசலாமா? அதுக்கு டாக்டர் சரின்னு பதில் சொன்னாங்க. உடனே அனாமிகா அவரோட ரூமுக்கு போனா. சமயத்துக்கு கடவுள் மாதிரி வந்தமா, இல்லனா என் உயிரே போயிருக்கும். டாக்டர் என்னமா சொன்னாங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, ஒன்னும் பயம் இல்லைன்னு சொன்னாங்க. அனாமிகா நீ போய் சொல்லாதமா, உண்மை என்னன்னு சொல்லு. எனக்கு ஒன்னும் ஆகாது, ஏன்னா என் கண்ணு முன்னாடியே என் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஆக்சிடென்ட்ல செத்து போனாங்க. என் ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குமா சொல்லு. அப்போ அனாமிகா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. ஓ சரி, அவ்வளவு தானமா? அனாமிகா என்னால யாரையும் நம்ப முடியல. உன்னை நம்பி இந்த சாவியை கொடுக்குறேன். ஹோட்டல்ல பீரோல பணம் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ஹோட்டலை நீயே நடத்துமா? ஏன்னா உன்னை பார்த்தா என் பொண்ணு தான் கண்ணு முன்னாடி தெரியறா. அதுக்கு தாம்மா. ஐயோ ஐயா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. கடவுள் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு அனாமிகா அவரை சமாதானம் படுத்தினான். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் பீரோலேருந்து பணம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பணத்தை கட்டினான். அங்கே ஆப்ரேஷனும் நடந்தது. ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா அங்கேயே இருந்து அந்த ஓனரையும் வீட்டில் கணவன் மாமியாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிஞ்சது. எஜமானரோட ஆரோக்கியம் நல்லா ஆயிடுச்சு. அப்போ கூட ஹோட்டல் நடத்துகிற அதிகாரத்தை அவகிட்டயே கொடுத்தாரு. அவ ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு அத்தை கணவன் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி ஹோட்டலை நடத்தி கிடைச்ச பணத்தில் அனாமிகாவுக்கும் கொஞ்சம் கொடுத்தாரு. அப்படி அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு. அப்படி அனாமிகா நடந்த விஷயம் எல்லாம் அத்தை கிட்டையும் கணவன் கிட்டையும் சொன்னா. அதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டு அவங்களுக்கும் வேற வழி இல்லாம பேசாம இருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகா எஜமானருக்கு சொந்த பொண்ணு மாதிரி சேவை பண்ணிக்கிட்டு ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அனாமிகா பிரசவ வலி எடுத்து ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்தா. அப்போ அந்த ஹோட்டல் எஜமானர் அந்த ஹோட்டலை அந்த குழந்தை பேர்ல எழுதி வச்சாரு. அது தெரிஞ்ச அனாமிகா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதெல்லாம் செய்ய என்ன அவசியம் ஐயா? அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே இது என் பேத்திக்கு தான் செய்யறேன்னு சொன்னாரு. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லல. அப்புறம் அனாமிகா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த ஹோட்டலை பார்த்துக்கிட்டு எஜமானரையும் பார்த்துக்கிட்டு அவங்க மாமியார் கணவர் தனக்கு பிறந்த குழந்தை எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. அனாமிகாவோட புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஆனால் அனாமிகா மட்டும் அவங்களுக்காக ரத்தமும் வேர்வையும் சிந்தி உழைச்சி அவங்களுக்காகவே வாழ்ந்தாள்.